சென்னை திருமழிசை தற்காலிக காய்கறி மார்க்கெட்டில் போதிய இடவசதி இல்லாததால் வியாபாரிகள் அவதிப்பட்டு வருகின்றனர் கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தற்போது திருமழிசையில் இயங்கி வருகிறது அரசு சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இங்கு போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் வியாபாரிகள் தங்களுக்கு வெளி மாநிலங்களில் இருந்து வரும் காய்கறிகளை இறக்கி வைக்க இடமில்லாமல் தினம்தோறும் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் வாகனங்களிலேயே பொருட்களை வைத்து விற்பனை செய்யும் நிலையும் ஏற்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வருவதால் திருமடிசை தற்காலிக சந்தை சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது மழைநீரை வெளியேற்ற வடிகால் வசதியும் இல்லாததால் காய்கறிகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க முடியாத நிலை உள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆகவே கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனா்